ஏய், என்னடா என்னை திரும்ப இதே இடத்துக்கு கொண்டு கட்டி போட்டு வச்சிட்டிங்க? ஏய், நான் என் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் பார்க்கணும்டா. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்னை கழட்டி விடுங்கடா. அவுத்து விடுங்க. ஹேய், என்ன ராஜாராமே, பெரிய ஹீரோ மாதிரி தப்பிச்சு போக பார்த்த? அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில இங்கே வந்து உக்காந்துட்ட. பாவம், இங்க இருந்து போகும்போது முழுசா போன, இப்ப மண்டையெல்லாம் அடிபட்டு வந்திருக்கிற. தேவையா உனக்கு இதெல்லாம்? காளி, என்னால முடியல காளி, நான் என் வீட்டுக்கு போகணும் காளி, என்னை விட்டுரு. ஆ, நீ பாட்டு உன் வீட்டுக்கு போயிட்டா, நான் எங்க போறது? காளி, நீ உன் வீட்டுக்கு போ, இல்ல உன் ஊருக்கு போ. மாயா அப்படிதானே சொன்னா? அப்படிதான் சொன்னாங்க. ஆனா இப்ப மாயா எங்க போனாங்கன்னு தெரியலையே. அவங்க வந்து சொன்னாதானே அனுப்ப முடியும். மாயா எங்க போயிட்டா? எனக்கு எப்படிப்பா தெரியும்? அவங்க எனக்கு சம்பளம் கொடுக்கற முதலாளி அம்மா. நான் அவங்கள்ட்ட கையை நீட்டி சம்பளம் வாங்குற கூலிக்காரன். நான் போய் முதலாளி அம்மாட்ட எங்க போறீங்க, என்ன பண்றீங்கலாம் கேட்க முடியுமா? அவங்க வந்து ராஜாராம விடலான்னு சொன்னா மட்டும்தான் உன்னை அனுப்ப முடியும் ராஜாராமே. இல்ல, எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. ஒண்ணு, மாயா கதை விட்டுருக்கணும், இல்ல நீ ஏதோ பிராடுத்தனை பண்ற. ஏ, உனக்கு எதுக்கே இந்த ஆராய்ச்சி எல்லாம்? ஆராய்ச்சி பண்ணு, நீ நான் பிஹெச்டி பட்டமா வாங்க போற. உனக்கு தான் நேர நேரத்துக்கு டீ, காஃபி, டிஃபன், சாப்பாடுன்னு எல்லாம் கிடைக்குது. இல்ல, சாப்பிட்டு ஜாலியாயிரு. என் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியல, அவங்களெல்லாம் பாக்கணும். அவங்கள ஒன்னும் பண்ணிடாதரா. பாரா, ஒரு குடும்ப தலைவன் எனக்கு இல்லாத அக்கற உனக்கு. பார் ராஜாராமே, நீ பாட்டுக்கு அமைதியா இருந்தா நான் உன் குடும்பத்தை டச் கூட பண்ண மாட்டேன், அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. இல்ல நீ முரண்டு பிடிச்சேன்னு வச்சிக்க, உன் குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் அழ ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அழுவுறதும் சிரிக்கிறதும் உன் கையில தான் இருக்கு. அதனால நீ வாய பொத்திக்கிட்டு அமைதியா இருக்கணும், புரிஞ்சதா? டேய், இன்னொரு தடவை அவன் தப்பிச்சு போனா உங்களை சாவடிச்சிருவேன். ஓகே பாஸ், பாத்துக்கிறோம். வட்டாரஜாரா.